Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome to வசந்தம் இல்லம். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது vlog தாங்க. இந்த vlogல வந்து பாத்தீங்கன்னா மணி சேவிங் டிப்ஸ் சே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமையல், அப்புறம் பூஜை, இதெல்லாமே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்ப பதிவுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, அப்படியே ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்ப பதிவுக்குள்ள போகலாம். சண்டே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க பத்திரிக்கை கேட்கறதுக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களையும் வந்து ஒரு கிளிப் எடுத்தேன். ஆல்ரெடி இவங்களுடைய சீமந்த வீடு வீடு வந்து கிரக பிரவேசம் சண்டே, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கை வந்துருக்காங்க. எங்க அஜி பாருங்க ரொம்ப ஃபிட் ஆயிட்டான், ஏன்னா அவங்க வீட்லேயும் டாக் இருக்கு, அதனால பாத்தீங்கன்னா தம்பி நல்லா அஜி கூட ஃபிட் ஆயிட்டாரு. லேப்லாம் சென்னைக்கு போனோம். நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் டெம்பிள் போயிருந்தாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், துளசி மாலை கட்டிட்டுருக்கேன். அந்த துளசி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வெளிப்பக்கம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பறித்து பார்த்தீங்கன்னா நம்ம கையாலே வந்து கோயிலுக்கு கட்டி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை மாதம் ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குது. ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பெருமாள், ரெண்டு பேரும் ஆப்போசிட்லேயே இருப்பாங்க. ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா 1800 சுற்றுவாங்க. நம்ம ஏதாவது வேண்டுதல் வேண்டியும் சுற்றலாம், இல்லை வேண்டுதல் ஏதாவது வேண்டி நிறைவேறிச்சினாலும் சுற்றலாம். ஸோ அந்தமாதிரி சுற்றிட்டு சுற்று முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா துளசி மாலை போட்டு வெற்றிலை மாலையெல்லாம் போடுவோம். போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரசாதம் வந்து படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்க ஆஞ்சநேயர் கோயில் எல்லாமே செய்வாங்க. அது பாருங்கள் வெற்றிலை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த வெற்றிலை வந்து பார்த்திங்கன்னா காம்பெலாம் உடையாமல் அந்த முனைக்கிழியாமல் சுத்தமாக நல்லா இது பண்ணணும், அந்தமாதிரி இருக்கணும் வெற்றிலை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நம்ம செய்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதலும் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடவுளோட அருளும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து கார்த்திகை மாதம் இன்னும் 4 இருக்குது, உங்களுக்கு அது மாதிரி எதனா வேண்டுதல் இருந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் டெம்பிள் இருந்தால் ஆஞ்சநேயரை சுற்றுங்க, ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதம் நீங்கள் சுற்றுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வேண்டுதல் அத்தனையுமே நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த துளசியெல்லாம் பறித்து கட்டிகிட்ருக்கேன். இந்த முனையெல்லாம் உடையாமல் அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா வெத்தரையெல்லாம் கழுவிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் மண்ணாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம கட்ட கட்ட கழுவி கழுவி வச்சுட்டு அப்புறம் ஈஸியாக கட்டலாம். கிழிஞ்சி இருக்கு, ஸோ கிழிஞ்சி இருக்கிறதெல்லாம் ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கணும், ஒரு பாக்கு ஒரு 5 மட்டும் பாக்கு வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து கட்டலாம். சீவல் வச்சும் கட்டலாம். ஸ்ரீராமஜயம். நம்முடைய வேண்டுதலை சொல்லிகிட்டே கட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக வந்து நிறைவேறுங்க. வெற்றிலை மாலை வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை குறிக்கும்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம், பிள்ளைகளுக்கு வந்து திருமணம், கல்வி, தொழில், வேறு எந்த வேண்டுதல் இருந்தாலும், நோய் நொடி, இல்லை நமக்கு ஏதாவது கெட்ட சக்திகள் ஆதிக்கம் எது இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரை வணங்கும் போது எல்லாமே நம்மை விட்டு விலகும். மாலை கட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, மாலை, தேங்காய், வாழைப்பழம், கற்கண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவர் வந்தவுடனே நான் அவரை போய் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவோங்க. நம்ம 1008 சுற்று முடிஞ்சவுடனே இதுமாதிரி செய்யணும். சில பேரால் பார்த்திங்கன்னா 1008 சுற்ற முடியினாலும் 108 சுற்று சுற்றலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 நாளைக்கு 200 அப்படின்னு சுற்றுனேன். அதுக்காக நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க பாருங்கள். அர்ச்சனை பண்ணியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, பிரார்த்தனை நிறைவேறியாச்சு பாருங்கள். நைட்டாக இருக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்து வெற்றிலை மாலை அனுமனுக்கு சாத்திட்டு வந்துட்டேன். டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பாட்டு ஓது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு தான் செஞ்சேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எழுந்துக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா கையில் பேசியில. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி சோடியாக், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவுலாம் ஈஸியாக நம்ம டக்குன்னு பேசுனாலும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சப்பாத்தியும் சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து 2.5 கப் போட்டுட்டு
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிலே அளவு கொடுத்துருப்பாங்க, வாட்டர் வந்து இந்த கால் கப் அரை கப் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இதிலே உப்பும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். 2.5 கப் மாவு போட்டுட்டேன். 2.5 கப் மாவு போட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் ஆயில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துடணும். உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினோன்னா பார்த்தீங்கன்னா மாவு சூப்பராக வந்துடும். உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஆனால் சத்தம் பார்த்தீங்கன்னா சரியான சத்தமாக இருக்குங்க. காலையில் வேலைக்கு போகிற பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்கறி கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக கட் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா வேலை ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். நான் இது அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு திரட்டி எடுத்துகிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் போட்டு அரைச்சிக்கிட்டேன். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக கட் பண்ணால் என் பொண்ணு அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றோம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக அப்படியே வந்து அது கிரேவி மாதிரியே இருக்கும், தொக்கு மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். நமக்கு வேணும்னா நம்ம நார்மலாக எடுத்துக்கலாம். நான் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியாக பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் கொடுத்தா போதும் பாருங்கள். சூப்பராகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு காலை சப்பாத்தி எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி வந்து இது என் பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்துடணும், எடுத்துகிட்டு போயிடுவாள். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வீடியோ பார்த்துட்டு சில ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, பணமே சேமிக்கவே முடியல, வருமானமே கம்மியாக இருக்குது சிஸ்டர், எங்கள் சிஸ்டர் சேமிக்கிறது அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் முதல்ல வந்து அந்த எண்ணத்தை வந்து மாற்றுங்க, மாற்றுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் சேமிக்க முடியும். வருமானமே வரலை அப்படின்னு சொன்னாவே வராதுங்க. எப்போவுமே முடியும் முடியும் நம்மளால் முடியும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுமே தவிர இல்லை முடியாது கூடாது இந்த மாதிரி அந்த நெகட்டிவான வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது பெண்கள். அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கூட சரிங்க ஏதாவது பொருள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அரிசி வந்து கொஞ்சம் தான் இருக்குது, சர்க்கரை கொஞ்சம் தான் இருக்குது, பால் வந்து காலைக்கு வேணும் அப்படி சொல்லுங்கள். பால் இல்லை, அரிசி இல்லை, சர்க்கரை இல்லை, எதுவுமே இல்லைன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதை நான் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ மேக் பண்ணும்போது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க வருமானமே பத்த மாட்டுது, வருமானமே போதலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பெண்கள் நான் சொல்லியிருக்கேன், வீட்டிலேருந்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை ஏதாவது ஒன்று செய்யுங்க. அதன் மூலயமா வந்து உங்கள் ஹஸ்பண்டோட வருமானம் பத்தலைனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் வந்து திரட்டி போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலை சப்பாத்தியும் இது தான் நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஏன்னா என்னோடய பொண்ணுக்கு வந்து சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மணிசேவிங் டிப்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 52, நேற்று வந்து 51, 52, நீங்கள் 2 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் போட்டிருக்கேன். 52 டேஸ் ஆகிடுச்சு. இன்னும் January 1st எத்தனை நாள் வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து தனியாக 120 ரூபா எடுத்து வச்சிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் சேவிங் இருக்குது. நவம்பர் மந்த் சேவிங் பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு வந்து பாருங்கள் 150 ரூபா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா போட்டிருக்கேன். மொத்தம் வந்து 250 ரூபா இன்றைக்கி தான் எடுத்து வச்சேன். டோட்டலாக எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு இவ்வளோ நேரம் ரசித்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பாய்.